ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2013 ரிலீஸ் ஆன கில்லர் டியூன் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, மனுஷங்க எல்லாம் மர்மமான முறையில இறந்து போறாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்தை சேர்ந்த காமிக்ஸ் பப்ளிஷ் ஆகுது. அந்த காமிக்ஸ்ல நடக்கிற விஷயமா தான் அவங்களோட சாபம் இருக்கு. இதெல்லாம் எதனால நடக்குன்னு போலீஸ் செக் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. பப்ளிஷ் பண்ணது நம்ம ஹீரோயின் தான். ஏன் ஹீரோனி இதை பண்றாங்க? உண்மையாவே மனுஷங்க எல்லாம் இவங்க பப்ளிஷ் பண்ற காமிக்ஸ் பிறகு இறந்து போறாங்களா, இல்ல இவங்க எல்லாம் சாக போறான்ற விஷயம் வருது. அதுல அவங்க மேனேஜரோட முகமே காமிக்ஸா வருது. அத ஒத்து பார்த்துட்டே இருக்கும் போது அதுல ஒரு கதை சொல்லுது. ஒரு ஸ்கூல் போனா காமிக்கிறாங்க அவங்களோட கிராஜுவேஷன் டே. அங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்றான். அந்த பொண்ணு சந்தோஷப்படுறா. அதுல அங்க ஒரு பொண்ணோட அம்மா வராங்க. அவங்க அம்மாவோட முகம் தீக்காயப்பட்டனால கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. இதை பார்த்து அங்க இருக்கிற பசங்களும் பேரண்ட்ஸும் இவ ஒரு பேய் கெட்டவ அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப அருவறுப்பா பாக்குறாங்க. போதுதான் அங்க ஒரு பசங்க, நீ ப்ரொபோஸ் பண்றே இந்த பொண்ணோட அம்மா தான் ஆவ அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்டு அந்த பையனும் பயந்துட்டு அங்க போறான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப மன உடைச்சல் ஆளாக்குறா. அடுத்த நாள் வீட்டுக்கு வர அவங்க அம்மாவே அவ வெறுக்க ஆரம்பிக்கிறா. அவளோட டைரியில அவங்க அம்மாவோட முகத்தை போட்டு கேட்கறி கேட்கிறா, நீ செத்துருமா பேசாம, எனக்கு நீ இருக்கிறது பிடிக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை எழுதுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வார்த்தையை அவங்க அம்மா பாக்குறாங்க. பொண்ணே தன்னை வெறுக்கிறான்னு சொல்லிட்டு தூக்குல தொங்குறாங்க. இதை அவங்க பொண்ணு பாக்குறா. அவங்க அம்மாவை காப்பாத்த முயற்சி பண்ற. அதுக்கடுத்தா பசங்க சொன்ன வார்த்தைகளும் அவளை மத்தவங்க வெறுத்த விஷயமும் அவங்க கண்ணுக்கு தெரியுது. இவங்களுக்கு காப்பாத்தணும், நீ பேசாம செத்து போயிரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சாகிறத அவ தூரமா நின்னு பாக்குறா. இந்த கதையெல்லாம் ஹீரோனி அவங்க மேனேஜருக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க மேனேஜர் ஷாக் ஆகுறாங்க. உடனே ஹீரோனிக்கு கால் பண்றாங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? இனி என் லைஃப்ல நடந்த விஷயம் அந்த பொண்ணே நாடா. அன்னைக்கு அம்மா சாகும் போது அவங்க கூட நான் மட்டும்தான் இருந்தேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. உனக்கு எப்படி தெரிய வந்தது? எப்படி இதெல்லாம் நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணி பேசுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல எதுவும் வித்தியாசமான சவுண்ட் வருது. அங்க இருக்கிற கதவு எல்லாம் லாக் ஆகுது. இதை பார்த்து அவங்க மேனேஜரும் பயந்து போறாங்க. யார் அதுன்னு சொல்லி டார்ச் லைட் எடுத்து தேடி பாக்குறாங்க. அங்க யாரும் இல்ல. ஆனா யாரோ அழுகிற மாதிரி குரல் கேக்குது. பயந்து அடிச்சுட்டு அவங்க வந்து வெளியே ஓட முயற்சி பண்ணாங்க. அவங்களால ஓட முடியல. திடீர்னு அந்த சிஸ்டம்ல மேனேஜர் கிட்ட யாரோ ஒருத்தங்க கத்தி எடுத்துட்டு குத்த வர மாதிரி தெரியும். இதை பார்த்து அவங்களும் அலறி கத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. நைட்டு ஒரு காட்டுக்கு வழியே கார் ஓட்டிட்டே போறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தனியா நடந்து போயிட்டே இருக்கா. கவனிக்காம கார் ஓட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. பயந்து கார ஆஃப் பண்ணி போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணு பொண்ணாகல. அந்த பொண்ணு, நான் என் வீட்டுக்கு போனவங்க ரொம்ப நேரம் நடக்க முடியல, என்ன டிராப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது இரண்டும் வா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. கார் ஓட்டிட்டே போறாங்க. நீ எங்க இருந்து வர, நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு பேசிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப டாக்குன்னு அந்த பொண்ணு காணாம போயிரு. அதை பார்த்து இரண்டு பயந்து போறாங்க. கார் ஓட்டிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. யாரும் அங்க நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்குது. டக்குன்னு ஹீரோனை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹீரோனை பயந்து கீழே வைக்கிறாங்க. திரும்பவும் அவங்க கார்ல உட்காராங்க. அந்த பொண்ணோட முகம் எங்க கிட்ட வந்துகிட்டே இருக்க. அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப டக்குன்னு ஹீரோனை கண்ணை தொடர்ந்து பாக்குறாங்க. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன் வரனால டாக்டரை பார்க்க வந்திருப்பாங்க. அவங்களும் நீங்க இல்லாத விஷயத்த இருக்கு இருக்க நீங்க எழுதக்கூடிய காமிக்ஸ்னாலதான் நீங்க டிப்ரெஷன் ஆகுறீங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க அடுத்த நாள் காலையில அந்த கம்பெனியை காமிக்கிறாங்க. அந்த மேனேஜர் இறந்து போயிருப்பாங்க. அங்க வந்து போலீஸும் அவங்களோட முகத்தை பாக்குறாங்க. பயங்கரமா கத்தி வந்து கிழிக்கப்பட்டு இருக்கு. அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசரும் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட, இங்க பாரு அந்த கேஸ் எல்லாம் ரொம்ப இழுத்துட்டு போவேணா, சோசியல்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடு, நம்ம வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அவங்களோட அசிஸ்டன்ட் ஒருத்தாங்க, சார் இதை பாருங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டம் காமிக்கிறாங்க. சிஸ்டம்ல அந்த மேனேஜர் இறந்து போன அதே நிலையில தான் அவரோட காமிக்ஸோட இமேஜும் இருக்கு. எப்படி இவங்க இறந்ததை அப்படியே வரைஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. இது ஒரு நல்ல கேஸா இருக்கும் போல, பேசாம இந்த கேஸ நம்ம சால்வ் பண்ணி நம்ம அடுத்த போஸ்டிங் மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த போலீஸ் ஆபீசரும் டேட்டாஸ் எல்லாம் செக் பண்ணிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் அந்த காமிக்ஸ பத்தி அவர் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு காமிக்ஸ் அவர் பார்த்துட்டே இருக்கும் போது அதுல உருவத்தை பார்த்து பயந்து போயிடுறாரு. அவரோட அசிஸ்டன்டும் வராரு. சார் எனக்கு கொஞ்சம் லீவ் தேவை, கேஸே முடியல, அதுக்குள்ள உனக்கு லீவ் தரலாம் முடியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல படுத்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான குரல்
சடனாக காலிங் பெல் சவுண்ட் கேட்டு யாரு வெளியே போய் பார்த்தா அவங்க மேனேஜர் தான் அங்க வந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ அப்படின்னு சொல்லி ஹீரோனி கிட்ட வருவாங்க. ஹீரோனி டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவங்க அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்காங்க. அங்க இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே ரத்தமா மாறுது. ஹீரோனி பயந்து போறாங்க. டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா இப்ப அவங்க சோஃபால தான் தூங்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே அவங்க பயந்துட்டு இருக்காங்க. அது நேரம் காலிங் பெல் சவுண்ட் அடிக்கிறது உண்மையாவே. யாரும் போய் பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசர் தான். அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஹீரோனி ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க எழுதுற காமிக்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல பப்ளிஷ் ஆயிருக்கு, அவங்களுக்கு நிறைய அவார்டும் வந்திருக்கு. அவங்க எழுதக்கூடிய காமிக்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ற மாதிரி பேய்கள் வர மாதிரி இருக்கும். இப்ப அந்த போலீஸ் ஆபீசரும் என்ன சொல்றாங்கன்னா, உங்க மேனேஜர் இறந்து போயிட்டாங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான போது இப்பதான் உங்களுக்கு தெரியவே வருது அந்த விஷயம். நீங்க எழுதுன அந்த கதை அப்படியே உங்க மேனேஜரோட வாழ்க்கையில நடந்த கதை, நீங்க அவங்கள பழிவாங்கன்னு தானே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள துருவி துருவி கேட்கும் போது அவங்களுக்கு கோவம் வரும். சாதாரண கதை தானே இது, இதுக்கு இவ்வளவு பெருசா ஆக்குறீங்க அப்படியா, இதை பாருங்கன்னு சொல்லி மேனேஜரோட இமேஜ் எல்லாம் காமிப்பாங்க. இதை பாருங்க நீங்க எப்படி வரைஞ்சீங்களோ அதே மாதிரி தத்ரூபமா அவங்க இறந்ததும் இருந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அது மட்டும் இல்லாம அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க லாஸ்ட் கால் பண்ணது உங்களுக்கு தான். இங்க ஹீரோனும் அவங்க எழுதின அந்த காமிக்ஸ் முழுசா பாப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கும் தெரிய வருது தான் எழுதின காமிக்ஸ் மாதிரியே தான் அவங்க மேனேஜர் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேனேஜர் கிட்ட வந்த காலை இவங்க அப்பதான் செக் பண்ணி பாப்பாங்க. அதை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க அந்த போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு வீடியோ பாத்துக்கிட்டு இருப்பான். அதாவது அவங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் பிரெக்னெண்டா இருப்பாங்க. இவங்க கூடிய சீக்கிரத்துல மேரேஜ் பண்ற பிளான்ல இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கப்படியே, சரி நீ கேட்டமா நான் லீவு தரேன், ஆனா அதுக்குள்ளேயே இந்த கேஸை முடிக்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஆபீசரும் பேசிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. அவங்க இறந்து போனவங்களோட உடலை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடியவங்க. ஒரு இடத்துக்கு போனோம் சொல்லி அவங்க அசிஸ்டன்ட கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அவன் காமிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பான். எறும்பு மாடு வயசாகுது, இப்ப போய் காமிக்ஸ் படிக்கிறேன், நீ எல்லாம் எங்கட உருப்பட போட அப்படின்னு சொல்லி அவர் திட்டிகிட்டே இருக்கும்போது, பாஸ் இதெல்லாம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருப்பான். இங்க அந்த வயசானவரும் ஹாஸ்பிட்டல் போயிருவாரு. அங்க ஒரு கருகி போன ஒரு சடலத்தை அவர் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அது ரொம்ப இறுக்கமா இருக்கனால அவரால் அதை கட்ட முடியாது. ஏதாவது பொருள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு டேப் இருக்கும். இந்த பையன் எங்கேயே வச்சுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி தட்டிட்டே இருப்பாரு. அது ஆன் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த சடலம் இவரை பார்த்த மாதிரி திரும்பிருக்கும். இதை பார்த்து அவரை பயந்து போயிருவாரு. அதிகமா குடிச்சுட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டேப் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு காமிக்ஸ் பிளே ஆகிட்டே இருக்கும். இங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அங்க ஒரு நியூஸ்ல ஒரு லேடி ஒரு பேட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க அந்த காமிக்ஸ்ல அந்த விஷயம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். இதை பார்த்து அந்த போலீஸ் ஆபீசரும் இந்த காமிக்ஸ் நடக்கிற மாதிரி இது நடக்குது, அப்ப இங்க யாரும் சாக போறாங்க போல, சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். காமிக்ஸ் பப்ளிஷ் பண்ணுமே அந்த விஷயம் கண்டிப்பா யாருக்காவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க, எங்கிருந்து அதை வரைஞ்சாங்கன்னு சொல்லி டீட்டெயில் எல்லாம் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்க அந்த வயசானவரும் அந்த காமிக்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா படிச்சுட்டே இருப்பாரு. அதுல ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த வயசானவரோட மனைவி உடம்பு முடியாம ரொம்ப மோசமா இருப்பாங்க. அவங்கள பாத்துக்க இவரால முடியாது. 5 வருஷமா அவங்கள பாத்துக்கிட்டே இருப்பாரு, ஆனா அதுக்கு மேல இவரால பாத்துக்க முடியாது. அவங்க வயசு ஒரு நாள் ரொம்ப முடியாம இருப்பாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட உடல் எல்லாம் கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையாவே அவங்க மனைவி இறந்து போயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு உயிர் இருந்திருக்கும். யாருக்கும் தெரியாம அவங்க மனைவி இறந்ததாவே இருக்கட்டும் சொல்லி உயிரோட இருந்தவங்கள இவர் தான் கொலை பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த விஷயம் அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு விஷயம் இவரோட மனசுல வலியை கொடுத்தது. இது யார்கிட்டையும் சொல்லாம அவரையும் மறைச்சு வச்சிருந்தாரு. இப்போ இந்த காமிக்ஸ் படிக்கும் போது அவருக்கு பயம் வந்துருது. அந்த சடலம் இவரை பார்த்து நகர்ற மாதிரி இருக்கு தெரியுது. இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க போதுன்னு சொல்லி அங்க தப்பிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் அந்த கதவை ஓபன் பண்ணி வெளியே வர முடியல. இதே நேரத்துல இங்க ஹீரோனியும் அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்ற லொகேஷனை கண்டுபிடிச்சிருவாங்க. கார் எடுத்துட்டு அங்க வேகமா போயிட்டே இருப்பாங்க. இங்க அந்த போலீஸ் ஆபீசரும் ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வெளியே ஹீரோனியோட கார் இருக்கிறது அவங்க நோட் பண்ணுவாங்க. இங்க ஒவ்வொரு ரூம்ல இருந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து அந்த வயசானவர் பயந்து போயிருவாரு. அதே நேரத்தில் ஒரு டோர் மட்டும் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தா ஒரு சடலம் வந்து இவரை உள்ள எடுத்துட்டு போய் லாக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா மூச்சு விட முடியாம அந்த ரூம் குள்ளே இருப்பாரு. அவருக்கு மேல ஒரு சடலம் வந்து படுக்கும். அதோட துணி எல்லாம் அப்படியே அவர் மேல இறுக்கி கட்டி கட்டி அவரோட மனைவி எப்படி இறந்தாங்களோ அதே நேரம் இவருக்கும் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோனியும் வந்துருவாங்க. கதவு உடைச்சிட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. அந்த ஆள் உள்ள இருப்பாரு. அவரை எழுத்து வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஹீரோனியும் ஒரு வழி இவரை காப்பாத்திட்டும் சந்தோஷத்துல இருப்பாங்க. ஆனா இவங்களோட முகம் அந்த ஆளுக்கு அவங்க இறந்து போன மனைவியோட முகம் மாதிரியே இருக்கு. அந்த பயத்துல இருக்காரு. அவங்க இருந்து தப்பிக்கிட்டும் வேகமா ஓடுறாரு. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல கீழே வந்துறாரு. அவங்க மனைவியோட முகம் இவர் கண்ணுக்கு தெரியுது. அவரே அவரோட கையை வச்சு அவரோட கழுத்தை திருப்பி அங்கேயே இறந்து போயிடுறாரு. இதை பார்த்த ஹீரோனியை பயந்து போய் அங்கேயே நிக்கிறாங்க. அங்க போலீஸ் ஆபீசரும் வந்துடுறாங்க. ஹீரோனியை பார்த்து நகராத இங்கே இருன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில அவங்கள விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. அந்த போலீஸ் ஆபீசரும் ஹீரோனியை பார்த்து எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கிறாரு. கடைசியிலேயே எல்லாரையும் கொலை பண்ணது நீதான் அப்படின்ற மாதிரி பழியும் சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோனியும் பயந்து போயிடுறாங்க. உனக்கு எப்படி இந்த காமிக்ஸ் எழுத்து தோணுச்சு, ஏதெல்லாம் பண்றேன்னு கேட்கும்போது ஹீரோனே ஒரு உண்மைய
அப்படின்னு சொல்றாங்க. இந்த காமிக்ஸ் எதுவுமே என்னோடது கிடையாது. அப்போ யாரோட காமிக்ஸ் என்ன போது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபேமஸான காமிக்ஸ் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு நிறைய கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணிருப்பாங்க காமிக்ஸ் ரெடி பண்ண சொல்லி. ஆனா அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு ஐடியாவும் வந்திருக்காது. நானும் பல வாட்டி யோசிச்சு என் மண்டலாம் வலிச்சது, எனக்கு எந்த ஐடியாவும் வரல. அப்போது ஒரு நாள் எனக்கு ஒரு தெரியாத ஒரு நபர் கிட்ட இருந்து மெயில் வந்தது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல சில போட்டோஸும் சில கதைகளும் இருந்தது. ஆனா நான் அதை எடுக்காம விட்டுட்டேன். ஆனா எனக்கு தினமும் அந்த மெயில் வந்துட்டே இருக்கு, நிறைய கதைகள் வர ஆரம்பிச்சது. எனக்கும் சில காமிக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணக்கூடிய நெருக்கடி இருந்தது, எனக்கு வேற வழி தெரியல. அந்த காமிக்ஸ் எடுத்து நானும் என் ஸ்டைல பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சேன். இதுதான் நடந்தது. அந்த கதைகளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்றாங்க. இதை கேட்ட அந்த போலீஸ் ஆபீசரும் அவரோட அசிஸ்டன்ட் விட்டு அந்த காமிக்ஸ செக் பண்ண சொல்றாங்க. அவங்களும் போய் அவங்க மெயில செக் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கு. அவங்க அதை வச்சுதான் இவங்களோட காமிக்ஸ உருவாக்கியிருக்காங்க. அதே ஒரு பொண்ணோட உருவம் இருக்கும். இதை பார்த்த அசிஸ்டன்ட்டும் இந்த போட்டோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒரு பொண்ணை, நீ மெயில போய் செக் பண்ண, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லி அது ஏதோ ஒன்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட்டும் கார் எடுத்துட்டே போறாரு. அவங்க கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட கால் பண்றாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாரு. அவங்களும் என் அப்பாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதை கேட்ட அவர் ரொம்ப குஷியா இருக்காரு. வேகமா கார் எடுத்துட்டே போறாரு. இப்போ டமான ஒரு சவுண்ட் கேக்குது. என்னென்ன இறங்கி வந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. ஆனா திடீர்னு ஒரு பயங்கரமான குரல் கேக்குது. இப்ப டக்குனு அவர் கண்ணை திறந்து பாக்குறாரு, காருக்குள்ள இருக்காரு. அவங்களோட பாசம் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அந்த அண்ணன் மெய் யார்கிட்ட இருந்து வருது, அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு இடத்துக்கு போய் பாப்பாரு. அந்த இடத்துல தூரமா ஒரு வீடு இருக்கும், அதை கிட்ட மட்டும் போகாதீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒரு பொண்ணு வாழ்ந்தா, அவகிட்ட ஒரு பவர் இருந்துச்சு. அவ ஒரு விஷயத்த வரைஞ்சானா அதே நேரத்துல அது விபத்து நடந்துருது, அந்த பசங்க இறந்து போயிடுறாங்க. அதனால அவளை எல்லாமே வெறுத்தாங்க. அவ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கதான் இருந்தா, அவளால நிறைய பேர் இறந்து போறாங்கன்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதுக்கத்தான் அவள் காணாம போயிட்டா இனிமே அந்த இடத்துக்கு யாரும் போறதில்ல, பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. இது கேட்ட அவங்க அசிஸ்டன்ட்டும் என்னதான் இருக்குன்னு போய் இந்த செவத்தை பாக்குறாங்க. அங்க சில ஓவியங்கள் தான் இருக்கு. அசிஸ்டன்ட்டும் அந்த குட்டி பொண்ணு யாரு, அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லி சில டீட்டெயிலாம் இங்க கலெக்ட் பண்ணிருக்க நேரத்துல இங்க அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் வந்து சில டேட்டாவை கொடுக்குறாங்க. அதாவது ஹீரோனி வாழ்ந்த அந்த இடத்துலதான் அந்த சின்ன பொண்ணும் இருந்தா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் அவங்க காணாம போனா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதனால அந்த பொண்ணுக்கும் ஹீரோனிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் அப்படின்ற விஷயம் அந்த போலீஸ் ஆபீசருக்கு தெரியுது. உடனே ஹீரோனி கிட்ட போறாங்க, இந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு டீட்டெயில் கேக்குறாங்க. அவங்களும் ஆமா எனக்கு இந்த பொண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளாஷ் பேக்க சொல்றாங்க. கொஞ்ச நாட்கள் முன்னாடி ஹீரோனி ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல தான் தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு பினான்சியலா ப்ராப்ளம் இருந்தது. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டா ஆகணும், நிறைய காமிக்ஸ் பப்ளிஷ் பண்ணணும் ஆசை. அவங்களும் நிறைய கதைகள் எழுதிட்டு போய் நிறைய பேர் கொடுத்தாங்க. ஆனா அவங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதனால அவங்க டிப்ரெஷனா இருக்கும் போதுதான் ஒரு நாள் அவங்க ஏரியால ஒரு ஸ்கூல் பண்ண பார்ப்பாங்க. அந்த பொண்ணை பசங்க எல்லாம் புல்லிங் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு செவத்துல திடீர்னு வேகமா வரைய ஆரம்பிப்பா. அவ வரைய வரைய பசங்க எல்லாம், நீ என்ன வரைஞ்சா எங்களை எல்லாம் கொலை பண்ணிருவியா, நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோனியும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. டேய் டைனோசர் முட்டை தள்ளுறான், அந்த பொண்ணை என்னெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன், இங்க இருந்து போறீங்களா இல்ல உங்க மண்டையில ஒரு பொல பொழக்கவா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் திட்டிட்டு ஹீரோனி துரத்தி விட்டுருவாங்க. அந்த பொண்ணு மட்டும் செவத்துல கையை எடுக்காம வேகமா திருக்கிக்கிட்டே இருப்பா. அதை பார்த்து ஹீரோனி ஒண்ணு இல்ல நான் அரைக்கேன் பயப்படாது அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு இப்பதான் கான்சியஸ்க்கு வருவா. அவனுக்கு பார்த்த உடனே அழுத ஆரம்பிப்பா. ஹீரோனிக்கும் தெரியுது இந்த பொண்ணு லோன்லியா இருக்கா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, பேசாம நீ ஏன் கூட வந்து தங்கன்னு சொல்லி ஹீரோனியும் அந்த பொண்ணும் ஒரே அபார்ட்மெண்ட்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷமா. அந்த பொண்ணுக்கு அப்பப்போ அவளே அறியாம ஒரு விஷயத்த வேகமா வரைஞ்சுகிட்டே இருப்பா. அந்த நேரத்துல ஹீரோனையும் பார்த்து அவளை தடுக்க ஆரம்பிப்பாங்களே. அந்த இடத்துல இருக்கிற குழந்தைகளை இறந்து போன பிறகு அவங்க எல்லாம் அந்த குட்டி போனால்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவளை அடிக்க வருவாங்க. அவளை வீட்டை விட்டே காலி பண்ண சொல்லி போஸ் பண்ணாங்க. அந்த நேரத்துல ஹீரோனியதான் அந்த பொண்ணுக்கு துணையா இருந்து அவளை காப்பாத்திருக்கா. அப்படியே அவங்க லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கும். ஒரு நாள் ஹீரோனிக்கு ஒரு காமிக்ஸ் வந்து நல்லா ஹிட் ஆயிரும். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த வீடு எரிய ஆரம்பிச்சு அந்த பொண்ணு வீட்டை விட்டு காணாம போட்டேன். அதுக்கடுத்து நான் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் நான் அவளை தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்றத உண்மையை சொல்லுவாங்க. இங்க அந்த ஆபீசரும் ஹீரோனே வெளியிட்டு போவாரு. பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கிடைச்சா சில உண்மைகள் எல்லாம் தெரிய வரும், உண்மையை சொல்ல அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்கும் போது அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனிக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த பொண்ணு கிட்ட இருந்தான். நம்ம வாழ்ந்த அந்த வீட்டுக்கு நீ வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மெசேஜ் வந்திருக்கும். இதை பார்த்து ஹீரோனியும் அவளை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசரோட கார் எடுத்துட்டு அவளை கைட்டுட்டு அங்க காரை ஓட்டிட்டு போயிருவா. இதை பார்த்து அந்த போலீஸ் ஆபீசரும் உடனே அவங்க அசிஸ்டன்ட்டுக்கும் கால் பண்றாரு. இந்த ஹீரோயினும் அந்த வீட்டு கிட்ட போறா. அப்படி போகும்போது திடீர்னு அவளுக்கு சில அவமானமான விஷயங்கள் கேக்குது. ஏதோ ஒண்ணு அவளை தாக்க வரமே தெரியுது. டக்குன்னு கண்ணு தந்து பார்த்தா அவ காருக்குள்ளதான் இருக்கா, இல்ல அந்த வீட்டுக்குள்ள போல. அதுக்கடுத்து வீட்டுக்குள்ள போற அந்த பொண்ணு பேரை சொல்லிட்டு யாரோ டக்குன்னு வந்து அவளை போட்டு அடிக்கிறாங்க. இங்க அந்த போலீஸ் ஆபீசரும் அவரோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றாங்க. ஹீரோயின் இங்க எனக்கு கைட்டுட்டு கார் விட்டுட்டு போயிட்டா, கண்டிப்பா அந்த பொண்ணை தேடிதான் போறான், அவளை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும் போது அவங்க அசிஸ்டன்ட்டும் ஹோட்டல்ல இருந்து அவ தப்பிச்சு போனா அப்படின்றத சொல்றாரு. நான் ஹோட்டல் போன விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி இவர் சந்தேகப்படுறாரு. அதே நேரத்தை இங்க ஹீரோனே ஒருத்தவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. அது யாருன்னா அந்த அசிஸ்டன்ட் தான். அவன் கையில கூட வச்சுட்டு மரியாதையா சொல்லு அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி. அவன் மட்டும் என் கையில
மாட்டுல உனதான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனை போட்டு அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இவன் ஹீரோனி வீட்டுல போய் சில டிராயிங் எல்லாம் பார்ப்பான். அதுல ஒரு சின்ன பொண்ணோட உருவம் தெரியும். இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள் முன்னாடி அசிஸ்டன்ட் அவங்க கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட போன் பேசிட்டே போவாங்க. டைம்ல டம்மான ஒரு சவுண்ட் கேட்கும், கீழே இறங்கி இப்ப எதுவுமே இருக்காது. ஆனா ஒரு அழுக்குறது கேட்கும். இவரோட சின்ன பொண்ணு மேல காரை ஏத்திருப்பாரு. அந்த பொண்ணு அந்த கார் கடியில தான் இருப்பா. என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி வழியில கதறிட்டு இருப்பான். அந்த பொண்ணு காப்பத பாப்பாரு. அதுக்கு யோசிப்பாரு, நான் இப்போ நல்ல வேலையில இருக்கேன், சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது, நான் மட்டும் இந்த பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சா என் வேலை போயிடும், என் வாழ்க்கைக்கே ஒரு கேள்விக்குறி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உதவி பண்ணாம அங்க இருந்து வந்துருவாரு. இதுதான் இவர் செஞ்ச ஒரு தவறான விஷயம். இப்போ அந்த இறந்து போன ஒரு பொண்ணோட உருவம் நீ வரைஞ்சு வச்சிருக்க, அப்ப அடுத்தது நீ என்னதான கொலை பண்ண வர அப்படின்றத அவரு கேட்டுட்டே இருப்பாரு. எங்க அந்த போலீஸ் ஆபீசருக்கும் உங்க அசிஸ்டன்ட் மேல ஒரு டவுட் வந்துடும். அதனால அவ எங்க இருக்கான்னு சொல்லி லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டு அவரு கார் எடுத்துட்டே வருவாரு. அதே நேரத்துல இங்க திடீர்னு அந்த இடத்துல லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஏதோ ஒரு உருவம் வர ஆரம்பிக்கும். இதை பார்த்து அவங்க அசிஸ்டன்ட் பயந்து போயிருவாரு. அங்கிருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணுவாரு. ஆனா அந்த சின்ன பொண்ணோட உருவமும் அங்க வந்து அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணும். டக்குன்னு கன் சவுண்ட் கேட்கும். அந்த ஆபீசரும் உள்ள வந்து பார்த்தா அங்க ஹீரோனே கீழே விழுந்து கிடப்ப அசிஸ்டன்ட் அவரோட தலையில கண்ணை வச்சுட்டு இருப்பாரு. இதை பார்த்து போலீஸ் ஆபீசரும் உங்ககிட்ட பைத்தியமா, எனக்கு இந்த நிலம் உனக்கு கல்யாணம் ஆக போது உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, இந்த நேரத்துல நான் கண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்க, அதை கீழே போடுறான் போது பாஸ் பாஸ் இதை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேரை சொல்லுவாரு. இது போலீஸ் ஆபீசருக்கு உடனே புரியாது. தயவு செஞ்சு கீழே கண்ணை போடு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போயிட்டே இருப்பாரு. அதே நேரத்தில் அந்த பேர் அந்த கண்ணை எடுத்து கிளிக் பண்ணும். அதனால காலையில அங்க ஒரு ஐயர் ஆபீசர் வந்துருவாங்க. பிரஸ் மீடியாக்காரங்களும் வந்துருவாங்க. ஐயர் ஆபீசரும் ஹீரோ பார்த்து இங்க பாரு, நான் அப்படியே சொன்னேன் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறேன், இந்த கேஸை சால்வ் பண்ணா நீ ஹையர் பொசிஷனுக்கு வருவேன் தான் நான் உங்க கையில விட்டு, ஆனா இது பெரிய ப்ராப்ளம் ஆகுது, உன்னோட அசிஸ்டன்ட் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிட்டான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின் போது இது இதை கிட்ட போலீஸ் ஆபீசரும் ஃபீல் பண்றாங்க. இல்ல அவன் இறந்த என் கண்ணு முன்னாடியே பார்த்தேன், இது ஒண்ணு சூசைட் கிடையாது, இங்க பாரு பைத்தியக்காரா வளராத, இந்த கேஸை க்ளோஸ் பண்ண அவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட இங்க பாருங்க நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது, நியூஸ் மீடியா இது கேட்டாலும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு அவர் அங்கே போயிடுவார். போலீஸ் ஆபீசரும் அவரோட ஃப்ரெண்டை இறந்த சோகத்தை இருக்கும் போது அவரோட சில டீட்டெயிலாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதுல ஒரு சின்ன பொண்ணோட ஓவியம் இருக்கும். அந்த ஓவியத்துக்கு பின்னாடி ஹீரோனியோட நம்ம இருக்கும். இது எல்லாத்துக்கும் வந்து ஹீரோனா இருப்பான்னு சொல்லி அவரோட ஃபேமஸ் ஆன காமிக்ஸ் ஒன்னு எடுத்து அவர் பார்ப்பாரு. அந்த புக்ல ஹீரோனியோட கதைகள் எப்படி இருக்கும்னா, எப்படி ஒரு பையன் இறந்து போறாங்க, அவங்களோட இறப்புக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் அந்த புக் இருக்கும். அதுல இறந்து போனதா அவங்க எழுதியிருக்க அந்த கதைகள் எல்லாமே உண்மையா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும் போது உண்மையாவே அதே மாதிரி நிறைய பேர் இறந்து அதெல்லாம் பார்த்தா ஹீரோ ஷாக் ஆயிருப்பாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோனி அவங்க எழுந்த காமிக்ஸ் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோனியோட ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோனி கூட இருக்கிற அந்த பொண்ணுக்கு அப்ப அப்ப சில விஷயங்கள் தோணும். அது உடனே அவ கீழே கிறுக்கி வரைய ஆரம்பிப்பா. அவ என்ன சொல்லுவானா, என்னோட அம்மா இறந்த பிறகு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட உருவத்தை காமிப்பா. அவங்க அம்மா வேற யாரும் இல்ல, தினை வரையில ஒருத்தர் இறந்து போனால அவரு இந்த குட்டி பொண்ணோட அப்பா தான். இங்க பாரு உங்க அம்மா இது கத்த வரமாட்டேன்னு சொல்லி இந்த குட்டி பொண்ணை ரூம்ல வச்சு லாக் பண்றாரு. அவங்க அம்மா துடி துடிச்சு சாகுற ஒரு குரலை அவ கேட்டு இருப்பா. அதுக்கு அடுத்தது அவளுக்கு சில குரலையாவது கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரல்ல யாரு அடுத்தது இறந்து போறா, அவங்க எப்படி இறந்து போறாங்கன்னு சொல்லி ஒரு உருவம் இவளுக்கு வந்து கதை மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும். அது அவ கேட்டுட்டே இருக்கும் போது அவள அறியாமலே அதை வேகமா வரைய ஆரம்பிப்பா. இவ வரைய வரைய அந்த விஷயங்கள் உண்மையாவே அதுக்கு அடுத்தது போலீஸ் கிட்டயும் அவ காணாம போனேன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறாங்க.
இதுதான் ஈரணியோட உண்மையான கதை. இப்ப அந்த போலீஸ் ஆபீசருக்கும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் காரணம் ஈரணி தான் தெரிஞ்சிச்சு. அதனால அவங்களை பிடிக்கிறதுக்காக வந்து விட்டுருக்காரு. அதே நேரத்தை இங்க ஹீரோயினும் அவங்க இருந்த பழைய வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு ரொம்பவும் பாலடைஞ்சு போயிருக்கு. அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. ஹீரோனிக்கு மேல பார்த்த நிறைய இமேஜ் கதைகள் எல்லாமே எழுதுனது ஹீரோயின். ஹீரோயின் அந்த பணம் கொலை பண்ண பிறகு அந்த பொண்ணு கிட்ட இருந்த பவர் அப்படியே ஹீரோனிக்கு வந்திருக்கு. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நிறைய ஆத்மாக்கள் அதுங்களுக்கு நடந்த கதைகள் எல்லாம் ஹீரோனிக்கிட்ட சொல்லி ஹீரோனி அந்த கதைகள்லாம் எழுதிதான் அவங்களோட மெயிலுக்கே அவங்க சென்ட் பண்ணி கதையை உருவாக்கு. இதெல்லாம் ஹீரோனி பாத்துட்டே இருக்கும்போது தேன அங்க உருவம் வந்து அவங்க காதல சில வார்த்தைகளை சொல்லுது. அவங்க அதை பார்த்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோனி கண்ணுக்கு அந்த பொண்ணு உருவம் தெரியுது. அவளை பார்த்து அவளும் வேதனை பார்வா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருந்த போது அந்த பொண்ணு மோன சொல்லாம அங்கதான் மறைஞ்சு போயிடுறான். இங்க ஒரு விஷயத்த காணிக்கிறாங்க. ஹீரோனியோட ஃபர்ஸ்ட் காமிக்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு அவங்கள சில பேர் இன்டர்வியூ எடுப்பாங்க. உண்மையாவே பேய் பிசாசு இருக்குதான் நீங்க நம்புறீங்களா போது ஹீரோனி ஒரு விஷயத்த சொல்லுங்க. பேய் பிசாசு இருக்கிறதுதான் நான் நம்புறேன், ஆனா நம்ம ஒரு தவறு பண்ணோம்னா அந்த கெல்டினஸ் நம்மளுக்குள்ள இருந்தா நம்ம அதை பார்த்தே பயப்பட ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இங்க அந்த போலீஸ் ஆபீசரும் போவாரு. அவர் வந்து ஹீரோனி எங்க தேடி பார்க்கும்போது ஹீரோனி அவரை கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. போலீஸ் ஆபீசரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு, அவங்களும் பிடிக்கும் ட்ரை பண்றாரு. அப்படி பண்ணும்போதுதான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் தெரியுது, நீ தான் எல்லாரையும் கொலை பண்ணிருக்க, நீ எவ்வளவு மோசமானவன்னு தெரியும், எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க அப்படிங்கும் போது நீ ரொம்ப ஒழுக்கமானவனா, உன்னை பத்தியா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்க பாரு அப்படின்னு காமிப்பாங்க. செகத்துல இவங்க வரைஞ்ச சில ஓவியம்னா இருக்கும். அன்னைக்கு நைட் அவங்க அசிஸ்டன்ட் தலையில கண்ணை வச்சுட்டு பயந்துட்டே இருக்கும் போது இவர் கிட்ட போவாரு, கண்ணை பிடிங்கிருவாரு. பைத்தியமானி உலக குழந்தை நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல அவங்க சந்திப்பு.